ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முக்கிய உறுப்பினரும் யாழ் மாநகர சபையின் உறுப்பினரும் பிரபல சட்டத்தரணியுமான முடியப்பூ ரெமீடியஸ் விபத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை செய்திகள் கூறுகின்றன இவர் இந்த வாரம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் சிறுப்பிட்டி பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் படுகாயமடைந்து யாழ் போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது ரெமிடியஸ் கடந்த புதன்கிழமை மோட்டார் சைக்கிளில் பயணித்தபோது வீதியின் குறுக்கே சென்ற ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக கூறப்பட்டது அதன்போது அவரது தலைக்கவசம் கலன்றமையினால் தரையில் பலமாக மோதுண்டு தலையில் பலத்த காயத்திற்கு இலக்கானார் இதன் பின்னர் உடனடியாக மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு மாற்றப்பட்டிருந்தார் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு தொடர் சிகிச்சைகளின் பின்னர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்ததாக யாழ் போதனா வைத்தியசாலை செய்திகள் கூறுகின்றன மனித உரிமைகள் சட்டத்தரணி முடியப்பு ரெமிடியஸ் போரின் போது நடந்த முதலாவது யாழ் மாநகர சபை தேர்தலின் போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் போட்டியிட்டு நகரத்தில் அதிக வாக்குகள் பெற்று எதிர்க்கட்சி தலைவரானார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்த வாக்குகள் பெற்று ஆசனத்தை பெறும் வாய்ப்பை இழந்தார் இதன் பின்னர் கட்சியுடன் நடந்த மனக்கசப்புகள் காரணமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலகி ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் இணைந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று யாழ் மாநகர சபை உறுப்பினரானார் முடியப்பூர் ரெமீடியஸ் இறுதிப்போர் நடந்த காலப்பகுதிகளில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டத்தரணியாக இருந்ததுடன் இனம் தெரியாதோரால் கடத்தப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை உயிரோடு மீட்பதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு மூலம் உடன் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற தாயகத்தில் நிகழும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்